ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன் அண்ட் மூன் அர்ல் லெஜெண்ட்ஸ் 41வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஆஷும் ரவுலட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. அந்த சண்டை போட்ட இடத்துல நம்ம சிஜோ எனக்கு எதிராக வந்து ஜிமோ வந்து யூஸ் பண்ணால் நம்ம ஆஷ், ஆனால் என்னைக்குமே வேலைக்காகல. அந்த மூவு அந்த எபிசோடோட ஸ்டார்டிங் தான் இந்த எபிசோடுன்னு சொல்லலாம். இந்த எபிசோடில் வந்து யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோடில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே யாரடா ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் கியாவுக்கு ஐயோ இவன்கிட்ட அப்போவே சொன்னேன் நம்ம ரவுலட்டை யூஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ரெஃப்ரி வந்து திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா பேட்டில். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரவுலட்டை முன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவனே ரவுலட்டோம்னா ரவுலட் நான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிக்குது. சண்டை போட ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் சரின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலாம் எதிராக பண்ணலாம்னு சொல்லிட்டு சீட் பம்மை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னவனே சீட் பம்மை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீட் பம்மை யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் நம்ம சிஜுவாயின் வந்து ஃபெதர் ஒரே அட்டாக் தான், சீட் பம் வந்து தூள் தூளாக போயிடுது. இந்த பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த ஆஷ்வன் செம்மையாக போட்டி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ககுனாலாம் இந்த பக்கம் மில்டனெல்லாம் டே அண்ணா ஜெயிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருக்குமே வந்து இந்த போட்டி வந்து பயங்கரமாக இருக்க போது ஆஷ் ஏதோ ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். அதாவது சிஜுவாயினை வந்து அட்டாக் பண்ணி தப்பிச்சு சோர்வடி வைக்க தான் அவனுடைய அட்டாக் போல். அப்போ தான் சீக்கிரமாக வந்து ரவுலட் வந்து அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக யோசிக்கிறடா மாறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம ஆஷே என்ன பண்ணுறதுரா எதிராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அடி கீழே விழுந்துச்சு. ஐயோ ரவுலட் எழுந்துடுறா மானத்தை காப்பாத்துறா எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் வந்து கத்திட்டு இருக்க நேரம் அந்த நேரத்தில் சிஜுவாயின் வந்து ஒரே அட்டாக்கு முன்ன அட்டாக் பண்ணாங்க இல்லையா ஃபேர் அட்டாக்கு அந்த அட்டாக் யூஸ் பண்ணி சேடை வந்து லாக் பண்ணியது. ஐயோ திரும்ப மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு உன்னால் முடியண்டா எப்படியாவது ஃபெதர் அட்டாக் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே யார் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்ட உடனே சரிடா என்னடா பண்ணலாம் எதிராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிற நேரத்தில் ரெண்டு பேரில் யாரா ஜெயிப்பாங்க, ஏதோ சஸ்பென்ஸ் வைக்காதீங்களா சீக்கிரம் ஜெயிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த பக்கம் நம்ம ரவுலட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சரி ஆஷ் என்ன சொல்கிறேன்னா பயங்கரமாக வந்து சரிடா நீயா நானான்னு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதர் அட்டாக் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் யூஸ் பண்ணா குயிக் அட்டாக் மாதிரி யூஸ் பண்ண நேரத்தில் இந்த பக்கம் சிஜுவாயின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிஜுவாயின் யூஸ் பண்ணால் அப்புறம் ரெண்டு பேரும் விழுந்து தோணிடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஐயோ ஐயோ அண்ணன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் வேறு கற்றுக்கத்துன்னு கற்றுது. இந்த பக்கம் எல்லாருக்குமே ஷாக்கு, ஆஷு தோத்துட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து நம்ம சிஜுவாயினும் கீழே வந்து திருப்பி அட்டாக் பண்ணி ஆனால் சிஜுவாயின் வந்து சீக்கிரமாக எழுந்துருது. எழுந்த உடனேயே எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா சிஜுவாயின் ஜெயிச்சிருச்சு ஆஷ் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப என்ன ஆகுதுன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதுவாகுது. அந்த நேரத்தில் திரும்பவும் வந்து போட்டியை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ஒரு நேரத்தில் அப்படியே ரவுலட் வந்து இது பண்ணிட்டான் அவ்வளோதான் தோத்துட்டான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க நேரத்தில் தான் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு நம்ம மில்மிலி ஐலண்டோடைய ககுனா. அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்களா நாயிங்களா இன்னும் ரவுலட் தோக்கவே இல்லை பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே அட்டாக்கு யூஸ் பண்ணி கீழே விழுந்தாங்க ஆனால் ரவுலட் வந்து மயக்கம் அடியில் தூங்கிட்டுருக்கு நல்லா பாருங்கள் அப்படின்னு உடனே ஒரே இது தான் ஆஷுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். இந்த பக்கம் எல்லாருக்குமே அப்பாடியோ ஒரு வழியே என்ன லக்குன்னு தெரிலடா ஆஷ் தோக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆஷும் வந்து எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த மேட்சை வந்து ஆரம்பிக்கணும் திரும்பவும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககுனா வந்து சொல்கிறாரு அதாவது சீஃப் ரெஃப்ரி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆஷுக்கு சரி அப்படியே ஒரே சந்தோஷம் சரி ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுலட் வந்து தூங்கிட்டுருக்கான். அந்த தூங்கிட்டதை பார்த்துட்டு டேய் உனக்கு எப்போ பார்த்தாலே தூக்கமாடா அங்கே ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து போராடிட்டுருக்கான் நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆஹு வந்து
எப்படியோ உன் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்குது, ஆனால் திரும்பவும் எல்லாம் நீ ஜெயிக்கிறோம் அப்படின்னு கனவு கூட பண்ண, திரும்பவும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி, சரிப்பா உன் போக்கிபான் பண்ண வேலையால் இந்த போக்கி இதுவே குளறுபடி ஆயிடுச்சு, சரி சீக்கிரம் நீ ஆரம்பிக்கிறீங்களா போட்டியை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து போட்டி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. போட்டி ஆரம்பிக்க சொன்னோடனே எல்லாருக்கும் யாரடா ஜெயிப்பாங்க, இப்போ தெரிஞ்சு போச்சு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஷ் தான் ஜெயிப்பான் அப்படின்றவங்கெல்லாம் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த எபிசோடை. அதுக்கப்புறம் சிஜ்வாயினை வந்து திரும்பவும் அதே அட்டாக்கு யூஸ் பண்ண சொல்கிறான், அதாவது ஏரோ அட்டாக்கை யூஸ் பண்ண சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ரவுலட்டை வந்து சீட் பம்பை யூஸ் பண்ண சொல்கிறான். பயங்கரமாக ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து திரும்பவும் லாக் பண்ணிடுறது நம்ம ரவுலட்டை, அதாவது லாக் பண்ணலடா இதுதான் அவங்களுடைய ட்ரிக்கே, ஆஷுடைய ட்ரிக்கை பயங்கரமாக ஒடியாந்துட்டு இருக்க நேரத்தில் ஆஷ் வந்து என்ன சொல்கிறான், ஃபெதர் அட்டாக் ஃபெதர் டான்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணுறா உன்னுடைய புதுமும் அப்படின்னு உடனே அது அப்படியே ஃபுல்லாக அந்த இதுவெல்லாம் ஃபெதரெல்லாம் உதிர்த்துட்டு அது புதுசாக வந்து மேலே பறந்து போயிட்டு ஒரே அட்டாக் தான், குயிக் அட்டாக் தான். அப்படியே நம்ம சிஜுவன் வந்து காலி, எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னாலா ரவுலட்டு சிஜுவானை ஜெயிச்சிருச்சு, ஆஷுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். அதே போல் ரவுலட்டோட அப்பா அம்மாலாம் ஒரே கற்று ஆறாவாரம் உன்னால் முடியுண்டா மாறா உன்னால் முடிஞ்சிருச்சுரா சூப்பர்ரா அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கற்று கற்றுன்னு கற்று என்ஜாயும் பண்ணுறாங்க. அதே போல் அந்த பீக்கச்சு ரவுலட்டு மில்டனு எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகாத குறையில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த பக்கம் ஆஷு எல்லாருமே நின்றுருக்காங்க. ஹாஹு வந்து சரி சூப்பரான பேட்டல், அடுத்து பேட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்து வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. பிரிய ஆரம்பித்தோம் இருந்தாலே ஹாகுக்கு எப்பவுமே எப்படி இவன் என்ன ஜெயித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இந்த பக்கம் ஹாகு எல்லாருமே அப்புறமா ப்ரொஃபஸர் குக்காய் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான், கன்ஃபார்ம் நீ தாண்டா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதுவும் நின்று நேரத்தில் தான் நம்ம சிவப்பு கிளாஸ் எல்லாருமே வந்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபு வந்து ஒரு சோகமாக வந்துட்டுருக்கான், சோகமாக வந்த உடனே இந்த பக்கம் மில்டனும் பார்த்தீங்கன்னா நானும் ஜெயிப்பேன் அப்படி நானும் கலந்துக்குவேன் போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சுட்ருக்கு. இந்த பக்கம் அவங்க தாத்தா கிட்ட வந்து தாத்தா நான் தோத்துட்டு தாத்தா அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி ஜெயிச்சிக்கலாம் அத்தவாட்டி இதை கற்றுக்கிட்டுல பாடத்தை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டீம் ரெக்கெட்டு பயங்கரமாக எல்லாருக்கும் டோனட்டு அது இதுன்னு செஞ்சு கொடுத்து காசு கொள்ள காசு பார்த்துட்ருக்கேன். சூப்பரு சூப்பரு இப்படியே போனால் பெரிய பணக்காரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மியாத்து வந்து பயங்கரமாக நின்றுருக்காங்க. இந்த நேரத்தில் அங்கேருந்து கட் பண்ணி எங்கே கட்டுறாங்கன்னா நம்ம பிவியரை கட்டுறாங்க. பிவியர் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு பயங்கரமாக வந்து திரும்ப திரும்ப வந்து குடிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் கியாவே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த பேட்டில் வந்து கியாவே அண்ட் சோப்பர் கிளாஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், இவங்க ரெண்டு பேரில் யாரா ரெண்டு நண்பர்களுக்குள்ளே போட்டி நடக்க போகுது யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே உன்னால் முடிஞ்சத நீ பண்ணு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதை நெக்கியில் களத்தில் இறங்குறாங்க. இந்த பக்கம் சாரி சாரி இந்த பக்கம் விக்காபல்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இறக்குறாங்க. ஆஷ் வந்து என்ன சொல்றேன்னா ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலே சூப்பர் தான், யார் ஜெயிச்சாலே எங்கோட போட்டி போடணும், ரெண்டு பேரும் யார் ஜெயிச்சாலே நான் தான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே சரிடா எப்படியோ ஒன்று யார் ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட நானும் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து சோபா கிளாஸ் வந்து திரும்பவும் என்ன பண்றேன்னா சரின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உடனே இந்த பக்கம் சாரி சார் வந்து பிரேம் துயர் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம விக்காபல்ட் வந்து பறந்து போயிட்டு அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்குது, டாச் பண்ணி விட்டுறது. டாச் பண்ண உடனே சரி சோப்பு கிளாஸ் வந்து உன்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்க நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ன உடனே இந்த பக்கம் வந்து ஒரே அட்டாக்கு ஒரே அடி கையில் அதெல்லாம் இன்னுமே ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் விக்காவல்ட் வந்து திரும்ப திரும்ப பீம் அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த பக்கம் சரிடா நம்ம இது யூஸ் பண்ணலாம் ஜீமு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோப்பு கிளாஸ் வந்து என்ன பண்ணால் ஜீமு வந்து யூஸ் பண்ணி அவனை பிடிச்சிடான், அதாவது நம்ம சாரி சாரை பிடிச்சிடான், அப்படியே இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிடறாங்க. அப்புறம் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்.